தொண்டர்களோ எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீராத மூட்டு வலி, மூட்டுக்கல்ல ரொம்ப தாங்க முடியாத வலி, அதே மாதிரி மூட்டுக்கல்ல தேய்மானம், சில பேருக்கு ஆஸ்டியோபரோசிஸ், அதே மாதிரி வந்து ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளால் மூட்டு வலி, வயசே ஆகாமல் சில பேருக்கு மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து ரொம்ப சீக்கிரம் தேஞ்சி விலகி போயிடுறது, இதனால மூட்டு வலி, இதெல்லாம் வந்து ஒரு தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி வந்த மூட்டு வலிக்கெல்லாமே சரி ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்கு. அதுவும் வந்து நம்ம வீட்டில் இயற்கையான முறையிலே வந்து இந்த தீர்வை வந்து செஞ்சிடலாம். சில பேர் வந்து மூட்டு வலி வந்துட்டாலே உடனே வந்து டாக்டர் கிட்ட போய் பெயின் கில்லர் வாங்கி போட்டுப்பாங்க, இல்லை வந்து தாங்க முடியாத வலியாக இருந்தால் அவங்களே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் பெயின் கில்லர் வாங்கி போட்டுப்பாங்க. இதெல்லாம் வந்து கட்டாயம் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. நம்ம வந்து இதுக்கான தீர்வை பார்த்துடலாம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். இதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அண்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து மூட்டுக்கல்ல வந்து நம்ம வலி ஏற்பட்டால் நம்ம வந்து அதுக்காக வந்து மூட்டுக்களை சரி செய்யக்கூடிய கால்சியம் சத்தையும் விட்டமின் டி சத்தையும் அதிகம் எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட பொருட்கள் நம்ம அந்த மாதிரியான பொருள் தான் சுக்கு. சுக்கை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து வலிகளை வந்து உடனடியாக குறைக்கக்கூடிய தன்மையும் ஆன்டி செப்டிக் ப்ராப்பர்ட்டியும் இந்த சுக்கில் வந்து அதிகமாக இருக்குது. சுக்கு வந்து ஒரு கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச பொருள். ஸோ வந்து மூட்டுக்கல்ல வந்து வலி அதிகமாக வர்றதுக்கு காரணமே நம்மளுடைய கால்சியம் டெஃபிஷியன்சி தான். அது மட்டும் இல்லை, விட்டமின் டி குறைபாடா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து மூட்டுக்கல்ல வலி ஏற்படும். சரி, எப்படியோ மூட்டு வலி வந்துடுச்சு, அதை வந்து நான் பெயின் கில்லர் போடாத சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமடியாக இருக்கும். இந்த சுக்கை வந்து நம்ம பவுடராக இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். சுக்கோடைய தோல் வந்து நஞ்சு இந்த மாதிரி நான் எடுத்துட்டு சுக்கு வந்து பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியலைன்னா நமக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் இந்த சுக்கு பொடி, இதை வாங்கிக்கோங்க. இந்த சுக்கு பொடிக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த சுக்கு பொடியை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் இருக்கா மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சுக்கு பொடியில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது, அது கூட வந்து தூள், மஞ்சள் தூளுமே வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கு. இதுல வந்து மூட்டுகளுக்கு தேவையான உறாவை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனாலதான் மஞ்சள் தூள் நம்ம அதிகமா பாலில் சேர்த்து சாப்பிடும் போது நம்ம வலி நிவாரணியாகவும் இது இருக்கு. இந்த மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சுக்கு பொடி நம்ம அரை ஸ்பூன் சேர்த்தோம். இந்த மஞ்சள் தூள் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதுமானது. இந்த மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. இது நான் கலங்கிறதுக்காக நான் தண்ணீரில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்ல சூடான தண்ணீர் ஊற்றி இதை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் தேவைப்பட்ட தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ ஏதாவது கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம நைட்டில் வந்து குடிக்கணும். இது வந்து சூடாக இருக்கும்போது நைட்டில் நம்ம நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணீரை குடிச்சிடலாம். இது சில பேர் வந்து எனக்கு தண்ணியில் குடிக்க பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க இதே வந்து சூடான பாலில் இதே மாதிரி கலந்து இதே மாதிரி தேனோ அல்லது பனங்கள் கொண்டோ சேர்த்து குடிக்கலாம். இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வலி நிவாரணியாக இருக்கும், வலிகளை வந்து உடனடியாக சரி செய்யும். அடுத்ததாக வந்து இப்போ வந்து நம்ம இதை குடிக்கிறதுக்கு தயார் பண்ணும். இதே மாதிரி மேல் பத்து போடுறதுக்கு, அதாவது மூட்டுக்கள் மேலே ஒரு பத்து மாதிரி போடுறதுக்கு இது கூட வந்து இன்னொரு ரெமடியும் பார்த்துடலாம். இதுக்கு வந்து வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. வெந்தயத்தில் வந்து முசுரேஜின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. இது ஒரு வழுவழுப்பு தன்மை ஏற்படுத்தும். நான் சொன்னேன் இல்லையா, மூட்டு இணைப்புகளில் வந்து கேட்டலைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஷ்யூ மசில் இருக்குது. இந்த மசில் வந்து நமக்கு தேய்மானம் ஆகும்போது ஒன்றோட ஒன்று மூட்டு உரசி வலி ஏற்படுது. அந்த உரசல் மசில் வந்து நமக்கு தேயாத இருக்கிறதுக்கு இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இந்த முசுலேஜின்னு சொல்லக்கூடிய இந்த குழக்குழப்பு தன்மையான இந்த வேதிப்பொருள் பயன்படுது. இந்த வெந்தயத்தை நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி வறுத்து பொடி பண்ண வெந்தய பொடி வச்சுருக்கேன். வெந்தய பவுடர் கூட நம்ம கொதிக்கிற தண்ணீர், அதாவது நல்ல சூடு இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துகிட்டு வரணும். இதை வந்து கொஞ்சம் நல்லா சூடாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை மேல் பத்தா போடுறதுக்கு முன்னே ஒரு சின்ன வேலை செய்யணும். கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எண்ணெய் வந்து மூட்டுகளுக்கு ஒரு நல்ல வந்து லூப்ரிகேஷனை கொடுக்கக்கூடியது. இந்த கேட்டலைஸ் திசுக்களை வந்து வலிமைப்படுத்தக்கூடியது. அதனால் வந்து நம்ம மூட்டுக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசாமல் தேயாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கேஸ்டர் ஆயில். இந்த கேஸ்டர் ஆயிலை வெது வெதுப்பாக அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்க மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு உங்கள் மூட்டுக்கள் எங்கே வலி இருக்கோ
அந்த இடத்துல வந்து இந்த கேஸ்டர் ஆயிலை நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இப்போ மூட்டுக்கல்ல வலி இருக்கிற இடத்துல வெதுவெதுப்பாக அந்த கேஸ்டர் ஆயில் அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதுப்பாக வந்து இதை மேலே வச்சுட்டு இதை நல்லா வந்து இந்த விளக்கெண்ணெய் மேலே, அதாவது ஆமணக்கு எண்ணெய் மேலே இதை வச்சுணும். அதுக்கு மேலே இந்த வெந்தய பொடியை இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டு மாதிரி இதை போட்டு ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சிடலாம், இல்லை ஒரு துணியில் கட்டி வச்சிடலாம். இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிடலாம். உங்கள் மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வலியையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமடி இது. இது எல்லாருமே செய்யலாம். மூட்டு வலிக்கல் வந்து கண்காணாமல் போயிடும். இதை 3 நாள் தொடர்ந்து நீங்கள் இதை குடிச்சிட்டு இது கூட வந்து இந்த ரெமடியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மூட்டு வலி எங்கே போச்சுன்னு தெரியாது, இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.